எரிபொருள் விலையை 70 ரூபாவாக குறைக்க முடியும். வெளியான பகை தகவல். கொழும்பில் பாரிய போராட்டம். அனைத்து பல்கலைக்கழகம் மாணவர் ஒன்றியம் அறிவிப்பு. சர்வகட்சி அரசாங்கத்தால் நெருக்கடியில் ரணில். இலங்கையில் விரைவில் நடைபெறவுள்ள தேர்தல் வெளியான தகவல். இலங்கையில் சடுதியாக வீழ்ச்சியடைந்த விலை. ஒரு லிட்டர் டீசல் மற்றும் பெட்ரோலின் விலையை 70 ரூபாவினால் குறைக்கலாம் என ஐக்கிய கூட்டு தொழிற்சங்க சக்தியின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர அறிமுகப்படுத்திய எரிபொருள் விலை சூத்திரத்தின் அடிப்படையில் நேற்றிரவு உள்ளூர் எரிபொருள் விலைகள் திருத்தப்பட்டிருக்க வேண்டும். எனினும் திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை. விலை திருத்தம் என்பது எப்போதும் விலை உயர்வு என்று அர்த்தமில்லை. உலக சந்தையில் எண்ணெய் விலை குறைவடைந்ததன் பயனை பொதுமக்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என இருதரப்பு அரசியல்வாதிகளும் முன்னர் சுட்டிக்காட்டியுள்ளனர். தற்போது கச்சா எண்ணெய் பரல் 27 அமெரிக்க டாலருக்கும் குறைவாக விற்பனை செய்யப்படுகின்றது. உள்ளூர் துறைமுகத்திற்கு எண்ணெய் வந்து சேரும் விகிதத்தின்படி அனைத்து எரிபொருள் வகையின் விலையை 70 ரூபாவினால் குறைக்கலாம். 1 லிட்டர் 95 ஆக்டேன் பெட்ரோலுக்கு 80 ரூபாயையும் மற்றும் சூப்பர் டீசலுக்கு 67 ரூபாயும் வரி விதிக்கப்படுவதால் மேலும் விலை குறைவடையலாம். இதேபோலே பல மாதங்களாக மீனவ சமூகங்கள் மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மண்ணெண்ணெய் இல்லை. இந்த நிலையில் 1 லிட்டர் மண்ணெண்ணெயின் விலையை 200 ரூபாயாக அதிகரிக்க அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர நியமிக்கப்பட்டதன் பின்னர் ஷபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் 4 தடவைகள் மூடப்பட்டுள்ளது. கடந்த 48 நாட்களாக சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. எரிபொருட்களின் விலையை குறைப்பதனூடாக எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் உள்நாட்டு எரிவாயு விலை உயர்வு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஓரளவு நிவாரணம் வழங்க வேண்டும் என கூறியுள்ளார். இதேவேளை விலைச்சூத்திரத்தின்படி எரிபொருள் விலையில் எந்த மாற்றத்தையும் செய்யாமல் இருப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. எப்படி இருப்பினும் எரிபொருள் விலை ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதிகளில் திருத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய நேற்றிரவு இந்த திருத்தத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை என்ற போதும் அது தொடர்பில் அமைச்சர் எந்தவித விளக்கமும் அளிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் என அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் அறிவித்துள்ளது. தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊடகங்களிடம் இந்த விடயத்தை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் குறிப்பிட்டுள்ளது. பொதுமக்களுக்கு நிவாரணங்கள் வழங்க கோரி போராட்டங்கள் முன்னெடுக்க செயற்பாட்டாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பல்கலைக்கழகங்களில் கற்றல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த போராட்டம் நாளைய தினம் கொழும்பில் நடைபெறவுள்ளதாக ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வகட்சி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் நியமனம் தொடர்பில் பொதுச்சின பெரமுணவுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இறுதி இணக்கப்பாடு எட்டப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதை மேலும் தாமதப்படுத்தும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் ஜனாதிபதியும் பிரதமரும் சர்வகட்சி அரசாங்கம் ஒன்று அமைப்பது தொடர்பாக பல அரசியல் கட்சிகளுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ளனர். இந்த கலந்துரையாடல்களில் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் சர்வகட்சி அரசாங்கத்துக்கு தெரிவித்துள்ளன. அந்த கலந்துரையாடல்களில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. சர்வகட்சி அரசாங்கத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு அமைச்சர் பதவிகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இந்த சூழ்நிலையின் அடிப்படையில் கட்சிகள் ஒன்றிணையாவிட்டால் அந்தந்த கட்சிகளில் இருந்து இணைய விரும்பும் உறுப்பினர்களை இணைத்து சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க ஜனாதிபதியும் பிரதமரும் தீர்மானித்துள்ளனர். அதற்கமைய அனைவருக்கும் ஆதரவாக ஒன்றிணைந்த குழுக்களுக்கு அமைச்சர் பதவிகளை வழங்குவதற்கு இணக்கம் காணப்பட்ட போதிலும் பெரும்புடவின் பெரும்பான்மையான அமைச்சர்களின் கோரிக்கை காரணமாக சர்வகட்சி அமைச்சரவை அமைப்பது மேலும் தாமதமாகும் என அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன.
அடுத்த வரும் 6 மாதங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் வரும் மார்ச் 20 முடிவடைகின்றது. உத்தியோகபூர்வ பதவிக்காலம் முடிவடைவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி செப்டம்பர் 20 பின்னர் அடுத்த மாதம் மார்ச் 20 வரையான 6 மாதங்களுக்குள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் கடந்த மார்ச் 20 முடிவடைந்திருந்த போதிலும் உள்ளூராட்சிக்கு பொறுப்பான அமைச்சரின் தலையீட்டினால் அதனை 1 வருட காலத்திற்கு நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த நிறுவனங்களின் உத்தியோகபூர்வ பதவிக்காலத்தை நீடிக்கும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு இல்லை என்பதால் உள்ளூராட்சி தேர்தல் 6 மாதங்களில் நிச்சயம் நடத்தப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணையகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் துவிச்சக்கர வண்டிகளின் விற்பனை சடுதியாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக துவிச்சக்கர வண்டி இறக்குமதியாளர்கள் மற்றும் உதிரிப்பாக விற்பனையாளர்கள் சங்கத்தின் இணைச் செயலாளர் ரிஷ்னேஷ்மா தெரிவித்துள்ளார். துவிச்சக்கர வண்டிகளின் விற்பனைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதன் காரணமாக அதன் விலைகளும் வெகுமாக குறைவடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவழி நாட்டில் ஏற்பட்டிருந்த எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக துவிச்சக்கர வண்டிகளுக்கான கேள்வி அதிகரித்து காணப்பட்டது. இதன் காரணமாக துவிச்சக்கர வண்டிகளின் விலைகள் சடுதியாக அதிகரித்திருந்ததுடன் அதற்கான தட்டுப்பாடுகளும் ஏற்பட்டிருந்தன. இந்நிலையில் தற்போது தட்டுப்பாடின்றி எரிபொருள் கிடைக்கின்றமையால் துவிச்சக்கர வண்டிகளின் பயன்பாடு குறைவடைந்துள்ளதாக ரிஷ்னேஷ்மா தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலையை 70 ரூபாவாக குறைக்க முடியும், வெளியான பகைய தகவல். கொழும்பில் பாரிய போராட்டம், அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிவிப்பு. சர்வகட்சி அரசாங்கத்தால் நெருக்கடியில் ரணில். இலங்கையில் விரைவில் நடைபெறவுள்ள தேர்தல் வெளியான தகவல். இலங்கையில் சடுதியாக வீழ்ச்சியடைந்த விலை.